வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் பிரெட் அல்வா. இதுக்கு நான் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சிவிட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். பிரெட் ஸ்லைஸ் வந்து கார்னர்ஸ் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். பிரெட்டை வந்து நெய்யில் வதக்கிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்லைஸாக போட்டு கொஞ்சம் அப்படியே சாட்டே பண்ணி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். பிரெட் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் இப்போ மீதி பிரெட்டையும் ஃப்ரை பண்ணிடுறேன். நான் எல்லா பிரெட்டையும் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இந்த பேன்லேயே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பீட்ரூட்டை வந்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இந்த பீட்ரூட் அரைச்சி வச்சிருந்த பீட்ரூட்டை சேர்த்துடலாம். இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் கொஞ்சம் கொதி வந்த பிறகு பிரெட்டை வந்து இதில் பிச்சு பிச்சு போட்டு கிளறிடலாம். பால் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பிரெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். வந்து ரொம்ப சிம்பிள வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லா பிரெட்டையும் பிச்சு போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடுறேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் இதில் மெல்ட் ஆகி நல்லா ஒரு பதம் வரும். சர்க்கரை போட்டோடனே மெல்ட் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் இலகுது திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து இப்படி தள்ளிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம முந்திரி வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டாலும் உங்கள் விருப்பம்தான். நான் வந்து இப்படி தான் போடுவேன். இது வாயில் கடிக்கிறப்போ கொஞ்சம் அப்படியே நல்லாயிருக்கும். அதனால் நான் முந்திரி ஃப்ரை பண்ணாமல் அப்படியே போட்டு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் வேணால் ஏலக்காய் தட்டி போடுங்க. சர்க்கரையில் அரைச்சோ இல்லை அப்படியே தட்டி போடுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் எசன்ஸ். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கலாம். ஸோ அந்த நெய் வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா சட்டன்னு வந்து இது கட்டி போயிடும். பீட்ரூட் பிரெட் அல்வா நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா திரண்டு வருது. நெய்யும் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு வெளியில். ஸோ ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான பீட்ரூட் பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த இது மாதிரி அல்வா பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த பீட்ரூட் பிரெட் அல்வா செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.